தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி கரையை விட்டு கொண்டு இருக்கிறார். ஒரு பாஜக நிர்வாகி போன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதிமுக நிர்வாகியை செயல்படாமல் பாஜக நிர்வாகியை செயல்படுகிறார்னு சொல்லியிருக்கிறாரு திருமாவளவன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய திருமாவளவன் வந்து இப்படி குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. காங்கிரஸ் கட்சியிலிருந்து அழகிரி என்ன சொல்கிறார் அப்படின்னா, பாஜகவுடைய மறு உருவமாக அதிமுக அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக குறிப்பிட்டிருக்காங்க. அடிப்படையில் இவங்கெல்லாம் வந்து திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்க. அதிமுகவை பற்றி இப்படி சொல்கிறது, அதிமுக வந்து அதனுடைய அக்கறையில் உண்மையாக அதனோட அக்கறையில் அது வந்து பலப்படட்டும் அப்படின்றதாக சொல்லி குறிப்பிட்டு சொல்கிறாங்களா, இல்லாட்டி அதோடய பலவீனத்தை வெளிப்படுத்துகிறாங்களா, அதிக அளவில் வெளிப்படுத்தணும் அப்படின்ற அடிப்படையில் வெளிப்படுத்துகிறாங்களா, இதை எப்படி பார்க்குறீங்க? எனக்கு நான் திருமாவளவன் அழகிரிலாம் ரொம்ப அரசியலில் கரை கண்டவங்க நினச்சிக்கிட்டு இருந்தேன். உலகத்துக்கு அகாலம் கழித்து இதை சொல்கிறாங்க. என்னைக்கு ஜெயலலிதா இறந்தாங்களோ, என்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் வந்தாங்களோ, அன்றைக்கே அது பாஜகவினுடைய பிரான்ச்சு நம்ம ஊர் பூரா உலகம் பூரா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி சொல்கிறாங்கன்னும் போது எனக்கு இப்போ சிரிக்கிறதா அழுவறதான்னு புரியல. உண்மையாக அதுதானே, பாஜகவினுடைய ஏஜெண்டா, பாஜகவினுடைய உறுப்பினர்கள் அவங்க. தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு பேர் வந்து அதிமுகன்ற பேர் தான் நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்ருக்கோம். அதை இப்போ தான் இவங்க கண்டுபிடிக்கிறாங்களா, அதனால தான் இவங்க ஏன்டா அரசியலில் மேலே வர மாட்டேங்கிறது இப்போ தான் புரியுது. இந்த ஒரு சின்ன விஷயத்தை இப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்கன்னா சிரிப்பு தான் வருது. அதிமுக தலைமையில் ஒரு மெகா கூட்டணி, நாடாளுமன்ற கூட்டணி உருவாகும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தார். ஏற்கனவே அவங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய தேமுதிக, பாமக, பாஜக, புதிய தமிழகம், இன்னும் பல்வேறு கட்சிகளில் இப்போ வந்து அவங்க கூட யார் வந்து அதே கூட்டணியில் அதே விருப்பத்தோடு இருக்கான்னு பார்த்தா எல்லாமே கேள்விக்குரிய இருக்குது. பாமக தனித்து களம் காணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க. தேமுதிக அதிமுக பல இடங்களில் விமர்சனம் பண்ணுறாங்க. பாஜக வந்து அண்மையில் நடந்த அமித்ஷா குறித்து எடப்பாடி பழனிசாமி பேசினதும், பிறகு கட்சியை பற்றி பாஜகிட்ட எந்த கருத்து ஆலோசனையும் கேட்காம கூட்டணியை பற்றி வெளியே அறிவித்ததுக்காகவும் எடப்பாடி தரப்பு மேலே கடும் கோபத்தில் இருக்காங்க. இப்போ ஐஜேகே வந்து பாஜக பக்கம் சார்ந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்பொழுது அந்த மெகா கூட்டணின்னு சொல்லி சொல்கிறாரு, அந்த மெகா கூட்டணியில் யாரெல்லாம் இடம் பெறுவாங்க நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இது எல்லாமே எலெக்ஷன் வரப்போகுதுங்கிறதுக்கு அடையாளங்க. பேரம் பேசுறதுக்கு இப்படியெல்லாம் எழுத்து பேசுனா தான் பேரம் பேச முடியும். இன்றைக்கி அதிமுக கூட்டணியுடைய இது அப்படிங்கிற பேரம் வச்சாலும் கூட அது பாஜக கூட்டணி தான். அந்த பாஜக கிட்டே வந்து பேரம் பேசுறதுக்கு இவங்கெல்லாம் தயாராகிறாங்க. எல்லாம் தனித்து நிற்பேன் தனித்து நிற்பேன்னு சொன்னால் தான் நீங்கள் இறங்கி வருவீங்க. இல்லைங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்குறேன்னாக்கா இந்த இடம் உங்களுக்கு சீட்டு கொடுக்கலீங்கன்னு நாங்கள் அப்புறம் டைம் வருவோம் பார்த்துக்கலாம் சொல்லி ஓரம் கட்டாலும் கட்டிடுவீங்க. அதுக்காக தான் பழனிசாமி அதுக்கு தானே அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. நீ பன்னீர்செல்வத்துக்கு ஓவராக இடம் கொடுக்குற மாதிரி தெரியுதுங்கிற ஒரு பயத்தில் தானே நீ பன்னீர்செல்வத்தை தூக்கி விட்டு நான் உன்னை விட்டு ஒதுங்கிடுவேன் அப்படின்னும்போது தான் தனக்கு ஏதாவது இடம் கிடைக்குங்கிறதுக்காக எல்லாருமே சர்வைவல் உயிரோடு இருப்பதற்காக பேசுகிற பேச்சு. அந்த இந்த 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 ஸ்டண்ட்டு வந்து எல்லா காலத்திலுமே எல்லாருமே செய்கிறதா நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாமக ராமதாஸ் கரெக்டாக அந்த எலெக்ஷன் டைமில் 10.5% கொடுத்தா தான் ஆச்சும்பார். நான் 5 வருஷம் ஆட்சியில் இருப்பார், வாயவே திறக்க மாட்டார், அதை 10.5% கேட்க மாட்டார். எலெக்ஷன் வர்றதுக்கு 4 மாதத்துக்கு முன்னாடி 10.5% கொடுக்காவிட்டால் நாங்கள் தனியாக நிற்போம்பார். அவள் 10 சீட்டு 2 சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்குறது எல்லா கட்சியும் செய்கிறது. அதுதான் ராமதாஸ் டெக்னிக்னு பேர் அதுக்கு. அது அந்த அந்த மாதிரி எல்லா கட்சியுமே இன்றைக்கி என்னத்துக்கு மிரட்டுறாங்கன்னா, நீ வந்து பெரும்பான்மையான இடத்துல நீ எடுக்கும்போது எனக்கெல்லாம் சீட்டு கொடுக்கணுன்னாக்கா இல்லாட்டி நான் வரம் ஒதுங்கிடுவேன் அப்படின்னாக்கா தான் உங்களுக்கு அரை சீட்டோ கால் சீட்டோ ஏதாவது கிடைக்கும். அட்லீஸ்ட் இன்றைக்கி இந்தியா உலகத்திலேயே பெரும் பணக்கார கட்சியான அந்த கட்சி ஒரு கடைக்கன் பார்வை பார்த்துச்சுன்னா இப்போ அந்த கடைக்கன் பார்வையிலேயே பல கோடி இது தேருமே. அதுக்காக தான் இதுங்கெல்லாம் பண்ணுறாங்க. அதை வச்சு நம்ம வந்து பெரிய சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. சீட் வேறதுக்காக தான் இதை ஆரம்பிக்கிறாங்க, வேற ஒன்று. பாஜக அதிமுக வந்து பிளவுபட்டிருக்க அதிமுக விரும்பலை. அது வந்து ஓபிஎஸ், சசிகலா, டிடி தினகரன் இவங்கெல்லாம் வந்து ஒருங்கிணைந்த அதிமுக இருந்தால் தான் வந்து இங்கே தமிழ்நாட்டில் வந்து திமுக எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டிடி தினகரனும் திரும்ப திரும்ப அதான் சொல்லியிருந்தார், திமுக எதிர்க்கணும் அப்படின்னா நம்மளாம் ஒன்றா சிறன் சொல்லி சொல்லியிருந்தார். ஆனால் டிடிவி தினகரனுடைய அந்த அமமுக வந்து ஒன்று சேர்க்கறதுல எடப்பாடி பழனிசாமி கடுமையாக எதிர்க்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கிற 1% கூட வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு பல இடங்களில் சொல்லிகிட்டே இருக்காரு. அவர் சொல்லும்போது இவரோட கருத்து வந்து சேரதான் விரும்புகிற எதிர்க்கிறாரு. இப்படி வந்து பிளவுபட்டிருக்கிறத வந்து பிளவுபட்டிருக்க அதிமுக தான் எடப்பாடி பழனிசாமி விரும்புகிறாரு, ஆனால் பாஜக அதை விரும்புறதில்ல. இதில் ரெண்டு பேருக்கும் ஒரு முரண்பட்ட போக்கு நீடிச்சுட்டே இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க சார்? அதை தான் நான் நேற்றுலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். பழனிசாமியை தனியாக வச்சுக்குவாங்க. இந்த அமமுக, சசிகலா, பன்னீர்செல்வம் இவங்க மூணு பேர்த்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு கட்சியாக வச்சுருவாங்க. வச்சு ரெண்டு அணி, இந்த ரெண்டு அணியும் பாஜகவோட கூட்டணி சேர்த்துக்குவாங்க. சேர்த்துக்கிட்டு இந்த ரெண்டு அணிங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ரெட்டையில் வந்து பொதுவான சின்னமாக அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. எங்களுக்கு கூட்டணியில் இருப்பவர் அனைவருக்கும் இப்போ ரெட்டை இலை வந்து சின்னமாக இருக்குன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான் அவங்க செய்ய போகிறாங்க. அதுதான் நடக்க போகுது.
கூட்டணியை பற்றி அறிவிக்கிறதுலாம் எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்குது. அவர் தான் வந்து எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருந்தார். மெகா கூட்டணி அதிமுக தலைமையில் தான் உருவாகும், அதை நாங்கள் தான் முடிவு பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்னும் போது வந்து பாஜக இதில் எப்படி எவ்வளோ பேர் ரோல் பண்ண முடியும்னு எதிர்பார்க்குறீங்க? கூட்டணி அவர் தான் முடிவு பண்ணுவார்னா அவர் கட்சி கூட்டணி, அவர்கிட்ட ஒரு 2500 பேர் இருக்காங்கல்ல பொதுக்குழு உறுப்பினர்னு சொல்லி நியமித்து பணம் கொடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த 2500 பேரை வந்து யார் கூட சேர்றதுங்கிறத அவர் முடிவு பண்ணுவார். அதை அவர் எடுத்து போ அப்புறம் சரி வாங்க உங்கள் 2500 பேரை நீங்கள் வந்துருக்கீங்கன்னு வச்சுக்க போகிறாங்க. பன்னீர்செல்வத்தோடு சேராதேன்னு இவர் சொல்கிறதுக்கு இவருக்கு உரிமை கிடையாது. நான் யார் கூட வேணாலும் கூட்டணி சேருவேன். இப்போ பிடிக்கலன்னா போக வழியேன்னு சொன்னாங்கன்னா இவர் எங்கே போவார்? இவரால் போக முடியுமா? தைரியம் இருக்குதா? போக முடியுமா? பேசாமல் வந்து கேசாரலாம் விழுவார். அதனால் அவரை இப்படியே பேச வச்சு அவரை ஒரு இதாக வச்சு இவங்களை ஒரு இதாக வச்சு எல்லோரும் வந்து இரட்டை இலை சின்னத்தில் போட்டிவிடுவோம். திருமாவுடன் அப்படி தானே போட்டிட்டார், உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டிட்டார். திமுகவோட கூட்டணியில் இருந்தவங்களை சில சின்ன சின்ன கட்சிகளுக்கு உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுங்கன்னு சொல்லி காமன் சின்னமாக கொடுத்து இது பண்ண மாதிரி இதை இப்படி பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சு போகுது. இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடுது இல்லை, அவ்வளோதானே, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அது இதில் என்ன ஆகுனாக்கா இவர் தனி ஆளாக வரும்போது இவருக்கு ரெண்டு சீட்டு தான் கட்டுப்பாங்க. அவங்க ஒரு கூட்டணியாக சேர்ந்து வரும்போது அவங்களுக்கு ஒரு 10 சீட்டை கொடுத்தாலும் கொடுப்பாங்க பாஜக, மிச்சம்லாம் அவங்க நிற்பாங்க. அது கடைசியில் இல்லை, யார் லூஸ் பண்ணோன்னா பழனிசாமி தான் லூஸ் பண்ணுவார். இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோலாம் செலவு பண்ணி கடைசியில் 2 எம்பி சீட்டை தான் அவருக்கு கிடைக்கும். அது எலெக்ஷனில் வந்து நேர்மையாக நடந்ததுன்னா சத்தியமாக 2 டெபாசிட் போயிடும், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அதனால் இப்போ பழனிசாமி தான் யோசிக்கணும் தன்னுடைய எதிர்காலத்தை நினச்சி. அவர் தன்னுடைய சர்வைவலுக்கு தான் இவ்வளவும் போடுறாரு. எனக்கு மரியாதை கொடு, பன்னீர்செல்வத்தோடு இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலே வெய்யி அப்படிங்கிறது தான் இவ்வளவு கஷ்டமும் படுறார் அவர். அது அவங்க கொடுப்பாங்களாங்கிறது போகத்தான் தெரியும். இப்போ நான் சொல்கிற ஐடியா வந்து அவங்க செய்கிறதுக்கு சான்சஸ் மிக அதிகமாக இருக்குது. ஆனால் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து பாஜக வந்து அறவே தவிர்த்து வர்றாரு. பாஜகவோட கூட்டணிங்கிறது வந்து அது அதுக்கான வாய்ப்பு இல்லாத வகையில் அவர் பேசிட்டு வர்றாரு. இப்போ கூட வந்து ஒரு செய்தி வந்திருக்குது, என்ன ஐடி விங் மூலமாக என்ன செய்தி வந்திருக்கு அப்படின்னா, மாவட்ட பொறுப்பாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருக்கும் நாடாளுமன்ற வேலையை இப்போ இருந்து தோங்குங்க, கூட்டணி வந்து பாஜக கூட கிடையாது, அதை நான் பார்த்துக்கிறேன், மற்ற விஷயத்தெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வேலை ஆரம்பிங்க, ஒற்றை தலைமை பிரச்சனையோ பாஜக எதிர்கொள்கிற விஷயத்த எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வேலை ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு அதை அதிமுக இவ்வளோ செய்து கொண்டிருக்கிறது. இது எப்படி பார்க்குறீங்க? அதான் மிரட்டல் பண்ணிட்டு இருக்காருங்க. எனக்கு அதிகமான இடம் வேணும், எனக்கு அதிகமான முக்கியத்துவம் வேணுங்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் இந்த மாதிரிலாம் செஞ்சால் தான் சரி. ஓ ரொம்ப சீரியஸாக போய் நம்மளாம் சேர்ந்து பேசுகிற முடியாது, ஐயோ ரொம்ப சீரியஸாக இருக்கார், அப்போ ஐயோ அமித்ஷா நீங்கள் என்ன ஆவீங்களோ தெரியலையே, ஜா பாருங்கள் பழனிசாமி கடுகோபத்தில் இருக்கார், நீங்கள் வாங்க அமித்ஷா வந்து எடப்பாடியில் அவரை பார்த்து நீங்கள் அவர்கிட்ட இதுவரையிலும் எடப்பாடி உங்கள் காலில் விழுந்துருந்தார், இப்போ நீங்கள் அவர் காலில் விழுற அளவுக்கு அவர் பெருசாகிட்டார் நீங்கள் பாருங்கள் அப்படின்னா நாமளும் அப்படியே ஏற்றிக்கிட்டே இருக்கிறோம், டெம்போ கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அதில் ஏதாவது நமக்கு லாபம் கிடைக்குமாங்கிறத அவர் பழனிசாமி பண்ணிகிட்டு இருக்காரு. அவங்க இது மாதிரி அவ்வளோ பேரை அமித்ஷா பார்த்துருப்பார், கல்லூரி மங்க பழனிசாமி நினச்சா கஷ்டமாக இருக்குது, வருத்தமாக தான் இருக்குது. அவர் எதோ கஷ்டப்படுறாரு தனக்கு ஒரு அங்கீகாரம் வேணுங்கிறதுக்கு. எவ்வளோ பண்ணாலும் கடைசியில் பார்த்தாக்கா பன்னீர்செல்வத்துக்கு தான் அவங்க போகிறாங்க, என்ன பண்ண முடியும் அப்புறம்? இது அது நினச்சா கஷ்டமாக இருக்குது. இதுக்கு மேலே எப்போவுமே வந்து உங்கள் நீங்கள் தலைவர்னாக்கா ஐயா நீங்கள் சொல்கிறத கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ஒபீடியண்ட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா தலைவர் வந்து பார்த்துக்குவார். தலைமைக்கே போட்டி போடுற அளவுக்கு நான் வளர்ந்துக்கிட்டு வந்தேன்னா நீங்கள் எப்படி என்ன ரசிப்பீங்க? ஓரங்கிட்ட தான் பார்ப்பீங்க, அதுதான் நடக்குது பழனிசாமி. ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து வேற ஒரு விஷயத்தை முயற்சி செய்கிறதா செய்தியில் வெளிவருது. அவர் என்ன முயற்சி பண்ணுறாருனா, விரைவிலே நம்ம தலைமையில் நம்ம தேர்தலில் சந்திச்சிடணும், வெற்றி பெரிய அளவில் வெற்றி பெறாட்டியும் ஒரு குறைந்தபட்ச ஒரு வெற்றி பெற்றாலும் பரவாயில்ல, அது நம்மளோட அடையாளத்தின் மூலமாக உருவான வெற்றியாக இருக்கட்டும். கடந்த சட்டமன்ற தேர்தலுங்கிறது ஓபிஎஸ் சிபிஎஸ் ரெண்டு தலைமையோடு நம்ம சந்தித்தோம், இந்த முறை அவ்வாறு இல்லாமல் நம்மளோட தனித்தலைமையில் சந்திக்கணும், அப்போ தான் நம்ம வந்து கட்சியோட பொதுச்செயலாளராக உருவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகும் அப்படின்னு அவர் இதுக்காக தான் முயற்சி பண்ணுறாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒருவேளை இன்னொரு ஃபேக்ஷனை வந்து பாஜக உருவாக்குதோ என்னமோ, அதுவும் இருக்கலாம். பழனிசாமி தலைமையில் ஒரு ஃபேக்ஷன் உருவாக்கி வச்சு அதில் குளிர்காயலாம், அதை அந்த பலவீனம் ஆகும்போது அந்த தொண்டர்கள்லாம் சிதறும்போது அவங்களெல்லாம் தான் பக்கம் எடுத்து பாஜக வளர்த்துறதுக்கு இது ஒரு டெக்னிக்காக கூட இருக்கலாம். அதுக்கு பழனிசாமியினுடைய இந்த பதவி ஆசையெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது அந்த மாதிரி எண்ணம் பழனிசாமிக்கு வந்தது ஆதரிக்கணும். ஒரு கட்சி வளரணும்னா அப்படி தான் வளரணும். நான் ஒரே சீட்டாக இருந்தாலும் கூட இப்போ சீமான் மேலே எனக்கு ஆயிரக்கணக்கான விமர்சனம் இருக்குது, பட் இருந்தாலும் தனித்து நிற்பார். ஒரு ஓட்டுனாலும் இந்த சீமானுக்கு கொடுத்த ஓட்டு தான், அதில் அவர் தப்போ ரைட்டோ அது ப்ரூவ் பண்ணுறாருல, 50 ஓட்டு தான் அவர் கிடைக்கும். ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லணும், தமிழ்நாட்டில் 3வது பெரிய கட்சின்னும் அது அவங்க ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. ஒரு ஓட்டு வாங்கினா கூட அவங்களா பார்த்து என்ன பதவி வேணாலும் கொடுப்பாங்க, அந்த மாதிரி பதவியெல்லாம் அவரால் வாங்க முடியுது. அதில் என்ன நான் சொல்ல வரேன்னா, ஒரு ஓட்டு கொடுத்தாலும் சீமானுக்கு கொடுத்த ஓட்டு, அதை யாருமே பங்கு போட முடியாது. அந்த தைரியம் வந்து பழனிசாமிக்கு வந்துன்னா வாழ்த்துக்கள் தான்.
அது பழனிசாமி வந்து அரசியலில் தன்னை நிறுத்திக்கிறதுக்காக அவர் எடுக்கக்கூடிய முயற்சியாக இருக்குது. ஆனால் வந்து பாஜக அது விரும்பல இல்லை, நம்ம வெற்றி பெறணும் தான் நம்ம பாஜக விரும்புகிறாங்க. அதுக்கு எல்லாரையும் அனுபவிச்சு போகிற தான் பாஜக விரும்பிட்டு தான். நீ இதை தனியாகவே நில்லு, நீ தனியாயிரு, என் கூட கூட்டிகிட்டு இருக்கிறேன். அவங்க என்ன இன்னொரு கட்சி தேமுதிக இருக்கிற மாதிரி, பாமக இருக்கிற மாதிரி, பன்னீர்செல்வம் கட்சியோட நான் கூட்டணி வைக்கிறேன். அதை வேண்டாம்னு சொல்கிறதுக்கு நீ யார்? உன் கட்சியோட கூட்டணி என்னோட இரு. ஆனால் அவங்களோட மற்ற கட்சிகள்லாம் இருக்கும்போது அதில் பன்னீர்செல்வம் இருப்பார். அப்போ எப்படி அவர் எப்படி கேட்க முடியும்? நீ அதிமுக பாமகவை சேர்த்தாதே, தேமுதிகவை சேர்த்தாதேன்னு இவரால் சொல்ல முடியுமா? ஒன்றிணைந்து அதிமுக தான் வேணும்னு சொல்லிட்டு பாஜக இவ்வளோ நாள் முயற்சி பண்ணிட்டு இருந்துச்சு. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ரொம்ப அமைதியாக இருந்தார். இதை எதிர்த்து பேசினார்னா பல்வேறு இடி மூலமாகவும் வருமான வரித்துறை மூலமாகவும் தன்னுடைய பல்வேறு விஷயங்கள் வழக்குகள்லாம் எடுத்து அதன் மூலமாக வந்து தன்னை ஒரு அழுத்தத்தை உண்டாக்குறாங்க அப்படின்றதுனால அவர் அமைதி காத்திருந்தார். திடீர்னு எங்கேருந்து அவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு பாஜகவே வேறு அளவில் சிந்திக்க வைக்கின்ற அளவுக்கு வேறு ஒரு நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு அவர் எப்படி இப்படி யோசிச்சார், எப்படி வந்து இந்த இடத்துல நகர்ந்தார் அவர்? ஒரு வேளை அவருக்கு யாரோ சொல்லியிருப்பாங்க அடுத்தவரை பாஜக வராது, அதனால் அந்த கட்சியோட நீ சேர்ந்துக்கிட்டால் தான் ரைட்டெல்லாம் இருக்காதுன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக ஒருவேளை இந்த பக்கம் வர்றதுக்கு பார்க்குறாரு என்னமோ, அதுவும் இருக்கலாம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி பழனிசாமியை பொறுத்தவரையிலும் அவருடைய வளமான வாழ்க்கை எந்த வகையிலும் பறிபோகக்கூடாதுங்கிறது தான் அவருடைய ஒரே லட்சியம் அரசியலாக. நம்ம இப்போ நம்ம இன்றைக்கி இருக்கிறோம், நானே என் சம்பந்தி எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறோம். இந்த மகிழ்ச்சி எங்கள் கையை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு என்னென்ன உண்டோ அதைத்தான் அவர் பண்ணிகிட்ருக்காரு. அவளே அவருக்கு நீங்கள் அரசியல் பதவியில் அவர் இருக்கிறதுக்கு காரணமே அது தான். அப்படி இருந்தோம்னாக்கா நம்முடைய வளமான வாழ்க்கை பறிபோகாமல் இருக்கிறதுக்கு இந்த பதவி தேவைப்படுது அவருக்கு. சம்பாதிக்கிறதுக்கு இல்லை, இனிமேல் சம்பாதிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. வானத்துக்கு கீழே இருக்கிற அத்தனையும் அவர் வாங்கிட்டது மாதிரி அளவுக்கு பேசுகிறாங்க அவரை பற்றி, அந்த அளவுக்கு அவர் இருக்கிறாருங்க அவர். அதனால் அந்த கிடைச்சதை வந்து நம்ம இழக்காமல் இருக்கிறதுக்கு என்ன உண்டோ அதைத்தான் அவர் இப்போ பண்ணிகிட்ருக்காரு. அதனால் அவர் அரசியல் ஆசை அவருக்கு இருக்கிறதா தெரியல. அப்படி இருந்தாக்கா எப்போவுமே ஒரு தலைவன் என்னன்னாக்கா ஜெயிக்கிறதுக்கான வழிகள் என்ன உண்டோ யாராக இருந்தாலும் கூட்டணியில் சேர்த்துக்குவாங்க. இப்போ அண்ணாவும் பெரிய ராஜாஜியும் அவ்வளோ பெரிய எதிரிகளாக இருந்தாங்க. குல்லூகப்பட்டவர்கள்லாம் கிண்டல் பண்ணி பேசுகிற அளவுக்கு ராஜாஜியை பற்றி பேசியிருக்காங்க. அண்ணாவை ராஜாஜியும் அண்ணாவை பற்றி இப்போ நிறையா பேசியிருக்காரு. அவருடைய ஆதரவு பத்திரிகைகள்லாம் அண்ணாவை கேவலப்படுத்தி என்னென்னவோ எழுதியிருக்காங்க. ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தாங்க. ஒரு காமராஜருங்கிற ஒரு இவரை வீழ்த்துறதுக்கு ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தாங்க வெற்றி. அதே மாதிரி தான் ராஜாஜியும் காமராஜரும் பரம்பரை விரோதிகள், பயங்கர வைரிகள், ஒன்றா சேர்ந்தாங்க. திமுகங்கிற கலைஞருங்கிற ஒழிச்சு கட்டத்துக்காக நின்னாங்க. ஜெயித்தாங்களா இல்லைங்கிறது வேறு விஷயம். அப்படி தான் கூட்டணியே அமைக்கணும். இப்போ காங்கிரஸை வந்து ஒழிக்கிறது தான் வந்து திமுகனுடைய லட்சியமாக இருந்தது. இன்றைக்கி காங்கிரஸ் வந்து ஒன்று உறவாடிட்டு இருக்கிறது இது இது திமுகவோட. அது அப்படி தான் போகணும். அரசியல்னா அதுதான், அதை விட்டுட்டு ஒழிச்சிருவேன், நீ வந்து கிட்ட வந்து தொலைச்சிருவேன், நீ யார் என்னை பற்றி பேசுகிறதுக்கு, யார் இங்கே வரக்கூடாது, இந்த பக்கமே வரக்கூடாது, ரோடுக்கே வர. இப்படி சொல்கிற ஒரு அரசியல் தலைவனா? இந்த ஆளுக்கு அரசியல் தெரியுதா? அதனால் அவர் அரசியலை பற்றி அவர் கவலைப்படல. தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன உண்டோ அதுக்காக ஒரு பதவி அவருக்கு தேவை. அந்த பதவி கிடைச்சதுனா அவர் அதோட அரசியல் விட்டு அவர் போயே போயிடுவார். எந்த பதவியும் அவருக்கு தேவையில்லை, இருக்கிற வாழ்க்கையை விட்டுரு. அதுக்கு தான் இப்போ அவர் ஆடிக்கிட்டு இருக்கார். அதுதான் பழனிசாமியோட இன்னைய நிலைமை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்த தேர்தலில் பாஜக வந்து திரும்ப வெற்றி பெற்று வராது அப்படிங்கிறத கணிச்சிட்டாரா? அந்த அளவுக்கு வந்து காங்கிரஸ் வந்து வலுவடைஞ்சிருக்குதா? மூன்றாவது இல்லை அதில் வேறு எதாவது மூன்றாவது உருவாயிருக்கா? இப்படி வர்ற கருத்து கணிப்புகள் பூராவுமே காங்கிரஸுக்கு ஆதரவாக தான் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் மோடி வந்து இந்த தடவை பயப்படுறாரு, இந்த தேர்தலில் நேர்மையாக நடத்த வேண்டி இருக்குமோங்கிற ஒரு பயம் அவருக்கு வருது. அதனால தான் அவர் வந்து மறுபடியும் ஆட்சிக்கு வருவதற்கு முயற்சி பண்ணுகிறார் அப்படிங்கிற மாதிரி பேசுறதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, இந்த தேர்தல் கருத்து கணிப்புகள்லாம் வர 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 மக்கள் மத்தியில் ஒரு எண்ணம் உருவாயிடுச்சுன்னா அதை எதிர்த்துக்கிட்டு தேர்தல் ஆணையத்தை கையில் வச்சுக்கிட்டு தேர்தல் முடிவுகளை மாற்றுறதுங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லைங்கிற ஒரு பயம் அவருக்கு வருது. அந்த பயம் வந்து இன்னும் அதிகம் ஆச்சுன்னாக்கா, ஏன்னா இன்றைக்கி வர குஜராத்தில் அவங்கள பற்றி எழுதுகிறாங்களே, 70% காங்கிரஸ், 20% பிஜேபின்னு போடுறாங்க. அதையும் மீறி அவங்க வந்து தேர்தலில் வெற்றி பெற்றாங்கன்னு காட்டினாங்க, அது தெரிஞ்சு போகாதா? இவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது ஒரே ரெண்டு பேர், அவங்க இன்னும் போடாமல் இருக்காங்க. அது சி ஓட்டர்ஸ், இந்தியா டுடே, இந்த ரெண்டு பேரும் உடனே போட்டுருவாங்க. அமெரிக்காவில் மோடிக்கு அதிக ஆதரவு, ட்ரம்ப் அதை சப்போர்ட் பண்ணதுனால அமெரிக்காவிலையும் மோடியை தான் வந்து பிரைம் மினிஸ்டர் வரும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பார். அப்படியே அப்படி போடுற அந்த மாதிரி சி ஓட்டர்ஸ் போடுவாங்க. அவங்க இன்னும் இது வரலாம் கருத்து கணிப்பு போட மாட்டேங்கிறாங்க, போடாமல் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மற்ற எல்லா கருத்து கணிப்புமே பட்டவர்த்தனமாக தெரியுது. அதை விட நீங்கள் ராகுல் காந்தி போகிற இடத்துல அவருக்கு வர்ற கூட்டத்தை பாருங்கள். சும்மா இப்போ அதே மாதிரி மோடியை போக சொல்லுங்களேன், காசு கொடுத்தா கூட வராது.
இப்போ இப்போ நீங்கள் சொல்லுவது இப்போ பார்த்தா பாஜக எதிர்த்து காங்கிரஸ் வந்து ரொம்ப வலுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள்லாம் திமுக கூட்டணியில் வந்து ஒரு அதிருப்தி இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி கருதுறாங்க. அவங்க வந்து விரைவில் இந்த கூட்டணியிலேருந்து வெளிவர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அப்படி வெளிவந்தானா இவங்க வந்து அதிமுகவோட கூட்டணி அமைக்க ஒரு வாய்ப்பு இருக்குமா? எடப்பாடி பழனிசாமி அதை ஒரு முயற்சி நோக்கி நகர்றாரா? இது எப்படி பார்க்குறீங்க? போகலாம், போகலாமே. காங்கிரஸ்காரர்கள் அப்படி போன வச்சாக்க போகலாமே, தாராளமாக போகலாமே. பாஜக விட்டு காங்கிரஸுக்கு விட்ட போய் சேர்ந்து அவர் ஜெயிக்கிறதுக்கு ஆனால் வாய்ப்பு கிட்டிருக்குது. ஆனால் அது போகிறதுல தப்பு ஒன்று இல்லையே. அதுமாதிரி பல சமயங்கள் நடந்திருக்குது. காங்கிரஸை கை விட்டுட்டு இவங்க பாஜக கூட திமுக சேரலையா வாஜ்பாய் இருக்கும்போது? அது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஏன் இருக்காது? இன்றைக்கி காங்கிரஸ்னு ஒரு கட்சி முதல்ல அது பார்க்கணும். இப்போ தான் ஒரு அடிதடியெல்லாம் இருந்து ஹாஸ்பிட்டலில் எல்லாம் படுத்து கிடக்குறாங்க. அவங்க எந்திரிச்சு திரும்பி நடந்து வந்து அது அந்த ஃபேக்ஷன்லேருந்து காங்கிரஸ் வழியே வரலைனாக்கா நடக்காது. அது எல்லா இடத்துலையும் காங்கிரஸுக்கு இருக்கிற பெரிய பலவீனமே அதுதான், ஃபேக்ஷன் அடிபட்டுக்கிறது தான். ஏன்னா வாழ்ந்தவர்கள் விழுந்ததுக்கப்புறம் எந்திரிக்கிறதுக்கு தடுமாறுறாங்க, அதுதான் கஷ்டம். ராகுல் காந்தி ஒரு நல்ல தலைவர், அந்த தலைவரை பயன்படுத்திக்கிறதுக்கு தெரியலனா அப்புறம் என்ன பண்ண முடியும்? இது இந்த இந்த மோ இதெல்லாம் இந்த மூவெல்லாம் இருக்கும், அதெல்லாம் இல்லாமல் இருக்காது. மல்லிகார்ஜுன கார்கே தலைமையிலான காங்கிரஸ் இப்போ எப்படி பார்க்குறீங்க? மல்லிகார்ஜுன கார்கே வந்து ஒரு செயல் வீரர், கர்நாடகாவில் ஒரு நல்லபடியாக வச்சுருந்தார், கட்சி நல்லதான் வச்சுருந்தார். ரெண்டாவது பட்டியல் இனத்தை சேர்ந்தவர். இதெல்லாம் இருக்கும்போது அதெல்லாம் எல்லாமே சேரும், எல்லாம் சேரும். ஒரு பிற்படுத்தப்பட்ட மக்கள் மத்தியில் அவருக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் உருவாக்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நேரு குடும்பம் இருக்கக்கூடாது, நேரு குடும்பம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னபோது அதை தான் பாஜக வந்து பெருசாக சொல்லிக்கிட்டே இருந்தது. இன்றைக்கி ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்தவரே தலைவராக கொண்டு வந்துட்டாங்க. உன் கட்சி கொண்டு வந்தியா? இல்லை, பட்டியல் இனத்தை சேர்ந்தவரே தலைவராக கொண்டு வந்ததுக்கு பிறகு இது பிற்படுத்தப்பட்ட மக்கள் மத்தியில் ஒரு பெரிய இது கொடுக்கும் இல்லையா, ஒரு சப்போர்ட்டை கொடுக்கும் இல்லையா? அதெல்லாம் இருக்குது இல்லை, அதெல்லாம் எதிர்பார்ப்புகள். இதெல்லாம் தியரட்டிக்கல், ஹைபோதெட்டிக்கல், தியரட்டிக்கல், தத்துவ ரீதியாக பேசலாம். யதார்த்த உண்மைகள் வேறையாக இருக்கலாம், யதார்த்த உண்மைகள் வேறையாக இருக்கலாம். கள நிலவரங்கிறது வேறு, மேலேருந்து நம்ம கணிக்கிறதுங்கிறது வேறு. கள நிலவரத்தில் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவங்க மனசில் இருக்கிறதே வேறையாக இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் நம்ம மக்கள் வந்து அந்த ஓட்டு பொட்டிக்கிட்ட போய் நின்று அந்த கையை வைக்கிறவரில் யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது, அதெல்லாமே இருக்குது. ஆனால் ஒரு வகையில் நம்ம தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையிலும் ஒரு விஷயத்தில் அவங்க கரெக்டாக இருக்காங்க. ஏன் அதிக காசு கொடுக்குறான்னு அவனுக்கு ஓட்டு போட்டுருவாங்க, அதில் அந்த சத்தியத்தை அவங்க காப்பாற்றுறாங்க, அதை நம்ம பார்த்துருக்குறோம். யார் அதிக காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அதை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. அது பர்டிகுலராக நம்ம பெண்கள், அந்த பெண்கள் வந்து எம்எல்ஏ கோச்சிக்கிட்டால் கூட இது இல்லை. இலவசத்துக்கால இருந்து நம்ம பெண்கள் தான், தமிழ்நாட்டு பெண்கள் தான் ஒரு கருத்து கணிப்பு நடத்துகிறாங்க. ஆண்கள் எல்லாம் இலவசமாக கொடுத்து ஏமாத்துறதெல்லாம் நாங்கள் ஏமாற மாட்டோன்னு பதில் வருது. பெண்கள் பூரா இலவசம் கொடுத்தா வாங்கிக்குவோம் அப்படிங்கிறதுக்கு தான் நிற்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி நம்ம இந்திய நாடே எப்படின்னாக்கா தேங்காய் எண்ணெய் தலைக்கு இது கூந்தல் தைலம் இது பண்ணாக்கா அது கூட ஒரு சிபி நாமனாக்கா அது உடனே அதை வாங்குவாங்க. பேஸ்ட் வாங்கினாக்க ப்ரெஷ் நாமனா அந்த பேஸ்ட்டை தான் வாங்குவாங்க. ஏதாவது ஒரு இனாம் கொடுக்கணும், அதுதான் நம்ம இந்திய நாட்டு மக்களுடைய பழக்க வழக்கமே. அதை வெளிநாடுகளில் கடைக்கு போனால் நம்மளை பார்த்தாவே ஒரு பயந்துருவானுங்க, ஐயோ இவன் பேரம் பேச ஆரம்பிப்பான். நம்ம பழக்கமே அது, அங்கே ஃபிக்ஸட் ரேட்டுன்னு போட்டிருப்பான். 20 ரூபான்னாக்கா ஏங்க 15 ரூபாய் கொடுக்க மாட்டிங்களா? அதான் ஏங்க அந்த விலை போட்டிருக்கோமே. அப்புறம் நம்ம புத்தியே அந்த மாதிரி ஒரு 5 ஒரு 2 ரூபா குறைச்சாகணும். அந்த மாதிரி அது மாதிரி தான் எலெக்ஷனே அப்படி தான் அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த புத்தி இருக்கிறவர்களும் இது மாதிரியான அரசியல் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து மீட்றது கஷ்டம். அது இப்போ நீங்கள் சொன்ன இது வந்து நடக்குது, ஏன் நடக்கக்கூடாது? ஏன் நடக்கலாமே, நடக்கிறதுக்கு அப்படி வரும்போது இவங்க பாஜக கூட சேர்ந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதுவும் இருக்குது இல்லை. திடீர்னு இன்றைக்கி வந்து தமிழ் சங்கமங்கள்லாம் நடத்திக்கிட்டு போகிறாங்க. அப்படி இருக்கும்போது திராவிட இயக்கத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியாக தான் அதை நான் கருதுகிறேன். தமிழை ஒழிச்சு கட்டணும்னு நினச்சவங்க யாரையோ ஒருத்தனையோ இவனும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு அது நல்லதுக்கு பண்ணாங்களோ கெடுதல் பண்ணாங்களோ அது குப்பையோ நல்லதோ இல்லை, தமிழை வளர்த்தாகணும்னு பேச வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிட்டாங்கல்ல. திராவிட இயக்கத்தினுடைய வெற்றி தானே அது. அப்படி வரும்போது இவங்க சரண்டராகிறாங்கன்னு தானே அர்த்தம், பாஜக சரண்டராகுதுன்னு தானே அர்த்தம். அந்த சரணாகதியை நம்ம பயன்படுத்திக்கூடாது, ஏன்னு திமுக நினைக்கக்கூடாது. நல்லது சார், விரிவான பார்வை, விரிவான பதில்கள். மிக்க நன்றி.